தாயாராக தந்தையாக அம்மையப்பனாக பெரியவா யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் ஒரு நிமிஷம் நினைச்சுண்டா போறோம் அந்த இடத்துலயே பெரியவா கிருபையால அது நிவாரணமாயிடும். சாமானிய மனுஷாலாம் அவளுக்கு ஒண்ணுன்னா சாமிகிட்ட போய் வாங்கிக்கிறா, சாமியே போய் வாங்கிட்டுதுன்னு ஒண்ணு லீலை உண்டு. ஆந்திரால ஒரு ஊர்ல முக்காமிட்டு இருக்கா, அன்னைக்கு விசேஷமா அம்பாளுக்கு பூஜை பண்ண போறா. அம்பாளுடைய ஒரு திருமேனி ஒரு விக்கிரக ரூபமாக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. பூஜை பண்ண உட்காரத்தை பெரியவா பார்க்குறா, அந்த புடவை லேசாக கிழிஞ்சிருக்கு தொடக்கிட்டே அப்படிங்கிறத பார்க்குறா. இந்த லீலையோடு பூர்த்தி பண்ணுங்க. வஸ்திரம் உடுத்தும்போது ஒரு கிழிச்ச வஸ்திரத்தை உடுத்திக்காளே நினச்சிக்கிறா, ஆனால் பூஜையில் உட்காந்தாச்சு, ஏன்னா பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன். பூஜை நடந்துகிட்டே இருக்கிறது ஏழை பொம்மனை அட்டி வச்சு அங்கே வேக வேகமாக ஆவேசமாக வரா, எனக்கு புடவை கூட அப்படின்னு ஒரு கத்து கத்துறா. குட்டா போய் ஜனங்கள்லாம் மயங்க நடுங்கிறது. பெரியவாட்ட போய் பேசுறதுக்கே நம்மெல்லாம் பயப்படுவோம். பஞ்ச பராரி மாதிரி இருக்கா இவ, இவ போய் அங்கே நின்று புடவை கேட்டால் அப்புறம் முடிச்சுட்டு போறா, பூஜை முடிக்கிறது கொடுக்க மாட்டாளா, போய் இப்படி தடைஞ்சல் பண்ணுறா அப்புறம் கத்துறாளே அப்படின்னு நினைக்கிறான். சில பேர் விரட்ட முயற்சி பண்ணா பெரியவா ஜாட காட்டினான் வரச்சது. சுவாசினி அர்ச்சன பிரீதான் ஒரு நாமாவே நம்ப சுவாசினியா இருந்தா அவளுக்கு பூஜை பண்ணி படத கொடுக்கறதுன்னு வழக்கம். ஏழையாக இருக்கான், பணக்காரால இருக்கான், எந்த கம்யூனிட்டியால இருக்கான், அதெல்லாம் கணக்கு இல்லை. அவளை உட்காத்தி வச்சு பூஜையை அப்படியே நிறுத்திட்டு அவளுக்கு பூஜை பண்ண சொல்லி வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அவளுக்கு புஷ்பத்தை போட்டு சிரிச்சுட்டே அவளுக்கு தங்கி காமிச்சான். அவை எடுத்துன்னு போயிட்டா. கைங்கரிய மன்ற ஒருத்தருக்கு யாரில் ஒரு பெரியவா ஒரு மகாங்கிறது இல்லாமல் இத்தனை தைரியமாக இவ்வளோ முரட்டத்தனமாக புடவை குடுன்னு கத்துறாள், வந்து பூஜைக்கு நடுவில் பெரியவாளும் இந்த புடவை கொடுக்குறாள் அப்படின்னு விட்டு கிடுகிடுன்னு பின்னாடி போகிறேன். அவன் போற அவன் வேக வேகமாக நடக்கிறான், அது பின்னாடியே போகிறேன். கொஞ்சம் தூரம் போய் அவன் ரோடு அப்படி கிராஸ் பண்ணுற நேரத்தில் இவர் பலாரம் ஒருத்தர் அரைஞ்சாப்பில் இருந்தது இந்த பக்தரை, குடுகுடு தலை சுற்றி கொடுத்து ஒரு நிமிஷம் மயக்கம் போட்டாப்புல. அப்புறம் அந்த பெண்ணை காணும் மோசப்படாமல் வந்துட்டேன். பூஜையெல்லாம் முடிஞ்ச வேண்டாம் பெரியவா கூப்பிட்டேன், அரை வாங்கினியோ அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாதே. ஆமாண்ணா ஜவா அம்பாவுடைய திருமணிப்பா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு இல்லையா, அவளுக்கு அங்கே கிழிஞ்சிருக்கு, அவள் வந்து வாங்கிட்டு போயிட்டாடா விளையாடுறா என் கூட, நீ யாருன்னு பார்க்கறதுக்கு போய் அரை வாங்கினியோ அப்படின்னு கேட்டேன். இன்னொரு சமயம் தீபாவளியின் போது எல்லாரும் பெரியவாள் விசம் அண்ணன் வந்திருக்கா, ஒரு குட்டி குழந்தை ஒன்று வந்திருக்கா, அந்த குழந்தையோட அழகாக அவ்வளோ பேரும் பார்த்துட்டு இருக்கேன். பாலா திரிபுர சுந்தரி மாதிரி இத்தனை அழகாக இருக்காள், நம்ம சம்ஸ்காரமாக ஒரு குழந்தை இருந்தாலே பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அழகாக பின்னிண்டு நெத்திக்கிட்டுண்டு ஒரு பட்டு பாவாடை போட்டு பார்க்குறதுக்கே ஒரு அழகு. நம்ம சம்பிரதாயங்கள் அவன் சம்ஸ்காரம் எல்லாமே அழகு, நம்மளுடைய ட்ரெடிஷனை விடாமல் இருந்தாலே அதுக்கு மேலே வேறு தர்மமே கிடையாது. உத்தியோகத்துக்காக வேறு தர்மங்களை அனுசரிக்கிறோம், அதை கடைசி விட்டு கடைப்பிடிக்கணுங்கிற தேவை கிடையாது, அது அந்த நேரத்துக்கு மட்டும்தானே. பஞ்சபட்சம் வேண்டியன்னு ஆஃபீஸுக்கு போகிறது தைரியம் இருக்கோ முடியாது, அங்கே அந்த ட்ரெஸ் கோடு அப்போ இதுக்கு அந்த மாதிரி உண்டு இல்லையா, கூடுமானவர்கள் அதை நம்மளும் அனுசரிக்கணும், ஆற்றுல இருக்கிறவாளையும் அனுசரிக்க வைக்கணும். நம்ம எப்படி இருந்தால் தானே குழந்தைகள் அப்படி இருக்கும், யாராவது குழந்தைய விடணும்னா வளர்த்துருக்காளே ஜம்முன் இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு அவ்வளோ பேர் வெச்சகன் வாங்காமல் பார்க்குறான். தீபாவளி அன்னைக்கு அம்மா அப்பா ஐச்சின் வந்திருக்கா போல இந்த குழந்தைய பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக, ஆனால் பக்கத்தில் யாரும் பெரியவா இல்லை, அது நிற்கிறது பக்கத்தில் இருக்கிறவாட சம்மந்தம் இல்லாமல் நிற்கிறதுனால அது உறவுகாரன் குழந்தைன்னா அம்மா பாட்டை பேசிகிட்டே இருக்கும் தொட்டுகிட்டே இருக்கும் சும்மா இருக்காது, யாரும் இந்த குழந்தைன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காள். அவாவா வந்து பெரியவாளுக்கு புஷ்பங்களோ பழங்களோ சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறான். பட்சணங்கள்லாம் சில பேர் பண்ணிட்டு வர சொல்லுவாள் பெரியவா, டின் டின்னாக பட்சணம் பண்ணிட்டு வருவாள், அதை திறந்து காட்டினவுன்னு இப்படி பார்த்துட்டு பாடசாலை கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னா அவள் சாப்பிட்டா நான் சாப்பிட்டாப்பிலான்னு சொல்லி கொடுத்துருவேன். இந்த குழந்தை அங்கேருந்து வந்து பெரியவா உட்காண்டுக்கிற அந்த இடத்துக்கு எட்டலை துணுண்டா இருக்கு, இது தூக்கி விடணுமோன்னு நினைக்கிறத அதுவே எம்பிடுத்து மேலே எம்பிட்டு ஒரு டப்பாவை எடுத்து வச்சுது, இதில் பட்சணம் வச்சுருக்கேன் யாருக்கு நான் உங்களுக்கு தான், இன்னொரு டப்பா இதில் என்ன இருக்குது இதில் தீபாவளி இருக்குது
பட்சணம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்கு அப்படின்னு டக்குன்னு குதிச்சது இறங்கி கிடுக்குன்னு போயிடுது. யாராவது குழந்தைய நல்லா ஆச்சரியப்பட்டு ஒன்று ரெண்டு பேர் வெளியில் வந்து பார்க்க பார்க்குறோம், அந்த குழந்தையை காணும். பெரியவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே பெரியவா சகஜமாக பேசுகிறேன், நீ யாராவது குழந்தைன்னு கேட்பார். சாதாரணமாக இருந்தால் யார் வந்தாலும் விசாரிப்பார், விசாரிக்கலையே அப்படின்னா பெரியவா சொல்ல, எல்லாரும் தீபாவளி பட்சணம் சாப்பிடுவா, எனக்கு எங்கள் அம்மா தானே கொடுக்கணும், எங்கள் அம்மா தானே எனக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கறதுக்காக அவன் வந்திருக்கான். அத்தனை பேருக்கும் தெரியும் முடியாகவே அம்பாளே வந்து கொடுத்துருக்கேன். அவர் பக்தனாக இருந்து அம்பாள் அனுபவித்ததும் உண்டு, அவரே அம்பாளாக இருந்து அனுகிரகம் பண்ணதும் உண்டு. வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா தரிசனம் பண்ண வந்திருக்கான் பெரியவாள், ஒரே கூட்டம் அன்னைக்கு. நாராயணன் ஒரு மாமா இந்த கூட்டத்தில் போய் தரிசனம் பண்ண முடியல, கூட்டம் குறையட்டும்னு அவர் தனியாக ஏகாந்தமாக உட்காந்துருக்கார் வெளியில் பெரியவாளை தியானம் பண்ணிட்டு. அவளும் அவளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி பெரியவாள் தரிசனம் பண்ணுறதுக்காக ஃபாரின்லேருந்து வந்திருக்கா, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ அவள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு என்ன ஒரு பக்தி என்ன ஒரு தாபம் இருக்க முடியும்? எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், நிறைய இடத்துக்கு போனேன், அந்த ஐயோ கோயிலுக்கெல்லாம் போனேன், பெரியவாளை பற்றி நிறைய கல்விப்பட்டிருக்கேன், அவர் தரிசனம் பண்ணணும்னு ஆசை சொல்லிவிட்டேன். பெரியவாள் கணத்துக்கு அண்ணன் நின்று தரிசனம் கொடுத்தான். ஆச்சாரத்தை கடைப்பிடிக்க முடியாதவாள் கடைப்பிடின்னு இன்சிஸ்ட் பண்ணுறது கஷ்டம், அதனால் அப்படிப்பட்டவாளுக்கும் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவா. நடுவில் ஜலம் இருக்கும், அது ஒரு சம்பிரதாயம், அதனால் ஜலத்துக்கு அண்ணண்டை கிணத்துக்கு அண்ணண்டை வாழ் நிற்க வச்சுட்டு வாங்கன்னு தரிசனம் கொடுக்குறான். இந்த நாராயணங்கிற பக்தர்கிட்ட சொல்கிறார், அவள் ஏதாவது கேட்கணும்னா கேட்க சொல்ல, அவளை அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்திருக்காளே, உங்களை பார்க்க வந்திருக்கேன் சுவாமி, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், இப்போ பெரிய கிரேட் ஸ்டேஜின்னு கேள்விப்பட்டேன், உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவோம், எதாவது கேட்கணும்னு கேட்கவே இல்லை, முகமெல்லாம் சவந்து போய் கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது அவளுக்கு. யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி திங் அப்படின்னு அப்படின்ட்டான். கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணால் அப்புறம் தெளிவாக பிரசாதம் அது கொடுத்து அப்படின்னா ஆச்சரியம். இவளுக்காக நான் உள்ளே போய் கேட்டு அவளுக்குன்னு சட்டம் தரிசனம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கேட்கணும், வேறு ரிலிஜியனை சேர்ந்தவர், வேறு நாகரிகத்தை சேர்ந்தவர், நம்ம சம்பிரதாயங்கள்னா தெரிஞ்சிக்க வழி இல்லை. நம்மளாவது அடிக்கடி பெரியவாளை பார்க்க போகிறோம், ஒரு சமயம் பேசாமல் வந்துட்டு அடுத்ததானே கேட்டுக்கலாம்னு நினைப்போம். எங்களுக்கெல்லாம் எப்படி எங்கள் தகப்பனார் பழக்கப்படுத்திருக்காருன்னா பெரியவா டைரக்ஷன் போவார், தரிசனம் ஆன உடனே தள்ளி வந்துடுவார், நாங்களும் தள்ளி வந்துடணும், பார்த்துட்டே இருப்பார், அவ்வளோதான். ஒன்றும் பேச மாட்டார், ஒன்றும் கேட்க மாட்டார். காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு போனால் எந்த கோவிலுக்கும் போக மாட்டார், எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டார், நீங்கள் எங்கேயா போகிறதுனா போங்க, எனக்கு இது போகும் அப்படின்பார். பார்த்துட்டே இருப்பேன். பெரியவாளா ரொம்ப நேரம் கழித்து ராமபுத்திர சர்மா மாப்பிளையான் கூப்பிட்டு ஒரு பிரசாதம் கொடுத்தா அப்படியே தவிர ஒன்றும் கேட்க மாட்டார். என்னடா போய் அவர் என்னடா சொல்கிறதுக்கு இருக்காங்க எல்லாம் தெரியுண்டா அப்படின்ற அந்த பாவனையினால் அவர் அவர் பிராணன் போகிற தருவாயில் கூட பெரியவா அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு தீர்த்தம் கொடுத்து அவர் அனுப்பிச்சு வச்சார் தகப்பனாருக்கு. அது மாதிரி நம்ம உள்ளூர்க்காரா அப்படி இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா, பலகாதம் தள்ளி வந்திருக்கா, அடிக்கடி வர முடியாத வாளுக்கு. ஏமா நீ ஒன்றும் கேட்கலையா அப்படின்னா கேட்கல, சரி ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன், என்ன விஷயம்? இது என்னோட சகோதரி ஒருத்தி தான் வந்து நம்ம பாரத தேசத்தை பற்றி தான் நிறைய சொல்லுவாள், கேட்டு 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 இந்த பாரத பூமி மேலே எனக்கு அப்படி ஒரு பக்தி வந்துருக்கு, தெய்வீக சாநித்தியம் உள்ள பூமின்னு நிறைய இந்த விஷயங்கள்லாம் ஆன்மீக விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சிருந்தேன். இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஒன்று உண்டு, சக்கச்சிவந்த திருமேனியோட ரொம்ப அழகாக ஸோ பியூட்டிஃபுல்ங்கிற அவ்வளோ அழகான பொண்ணே கிடையாது, அப்படி ஒரு ஒரு பொண்ணு எனக்கு தரிசனம் கொடுத்தான். அவரை ரெண்டு பாதமும் அப்படியே லோட்டஸ் மாதிரி நின்று அழகாக கரங்கள் ரெண்டும் ரெண்டு தாமரையாக இருக்கும், முகம் ஒரு தாமரையாக இருக்கும், அதுவே இருக்கலாம் போல இருக்கும், ஆனால் பேச மாட்டான், தரிசனம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுவா. அது தெய்வீக தரிசனம்னு கூட எனக்கு ஒரு புரியல, அது ஒரு விஷன்னே எனக்கு புரியல, ஆனால் அடிக்கடி இந்த தரிசனம் கிடைக்கும். அப்புறம் நம்ம பாரத தேசத்தை பற்றி இதெல்லாம் பற்றி கோவில்கள்லாம் பற்றி தெரிஞ்சினோன்னு, ஓ இந்த எங்கேயோ ஒரு இடத்துல இவளுக்கு ஒரு கோவில் இருக்கு, நமக்கு அடிக்கடி தரிசனம் கொடுக்குற இந்த பொம்மை நாட்டையும் நம்ம பார்க்க போகிறோம்னு நினச்சிருந்தேன், நான் போன இடத்துல எங்கேயும் பார்க்கலை. அப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அவரை பற்றி கேள்விப்பட்டோம், ஸ்டேஜ் ஆஃப் காஞ்சி அவரை போய் பார்க்கணும்னு நான் வந்தேன், நீங்கள் சங்கராச்சாரியார்னு சொல்லேன், நான் அவரை பார்க்கலை, எனக்கு தரிசனம் கொடுக்குற அவளை பார்த்தேன். நாராயண மாமாவுக்கு கண்ணை தண்ணி வந்துடுது, இத்தனை நாளாக அவனுக்கு
கனவுல தரிசனம் கொடுத்த அன்பாள் நேருக்கு நேர் நின்று தரிசனம் கொடுக்குறான்னு பேச தோணுமே இல்லையா. கூட்டமான கூட்டம் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கோம், காமாட்சியம்மனை தரிசனம் பண்ணுறது கிட்ட பார்க்க முடியலன்னு தாபப்படுறோம். பக்கத்தில் படி வழியாக ஏறி மேலேருந்து பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா, அது அலமோட அர்ச்சகர் கூப்பிட்டு வாங்க அந்த கூப்பிட்டு அம்பாள் பக்கத்தில் உட்காந்து வச்சு எவ்வளோ நேரம் வேணால் தரிசனம் பண்ணுவோன்னுட்டாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், ஸ்தோத்திரம் சொல்ல கூட தோணும் இல்லையா. அப்படின்னா பெரிவாடே அம்பாளாக தரிசனம் கொடுத்துட்டான் அவருக்கு, ஆச்சரியம் தாங்க முடியல. அதை கேள்விப்பட்டுட்டு நாராயண மாமாவுக்கு என் தெளிவாட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க, இது இவளோட பாவம்தானா நிஜமாகவே படி தரிசனம் கிடச்சிருக்கான் அப்படின்னு தெரியணுங்க. இதுக்காக அவளை அனுப்பிச்சி கொடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் யாரோ சன்னியாசி வந்திருக்கான், இந்த சன்னியாசி கிட்ட பெரியவா பேசின்னு இருக்கான். பெரியவாளுக்கு மூக்க பஞ்சசக்தி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மூக்கராக பேச முடியாத ஊமையாக இருந்தவர் அம்பாள் கிருபையால் 500 ஸ்லோகங்கள் எழுதினது. அது காமாட்சியை பற்றியே ஸ்தோத்திரம் இருக்கிறதுனால பெரியவா அது ரொம்ப அனுபவித்து சொல்லுவா. அன்றைக்கி அந்த சன்னியாசிக்கிட்ட பேசின்னு இருக்கா அந்த நாராயண மாமா வந்து நிற்கிறார், அவர்கிட்ட கேட்குறாளாம் மூக்க பஞ்சத்தியில் முதல்ல ஆர்யா சதகம்னு இருக்கு, ரொம்ப எளிமையாக இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்லோகமாக வரும், அதில் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். இவரை வந்து நிற்கிறார் குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ர சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. நம்மளுடைய மூலாதாரத்தோடைய அடியில் சர்ப்ப ரூபமாக குண்டலி உலகத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு எத்தனை காலமானாலும் கல்பக்கோடி காலத்துக்கும் இளமையாக இருக்கிற கன்னியாகுமாரி அவள் தானே, வயசாகாதவள் இல்லையா. இன்றும் மூவா முகுந்தற்கு இளையவளையனுட்டார் அபிராமி பட்டர், என்னைக்கு இளமையாக இருக்கிற நாராயணனோட தங்க இன்னும் சின்னவளாக இருக்கா. குண்டலி குமாரி குட்டிலே சுருளான கேசம் உள்ளவள் சண்டி சராச்சர சவித்ரே சாமுண்டி, சண்டியாக இருப்பவள், சாவித்திரியாக ஒளிமயமாக இருக்கிறவள், அசையர அசையா பொருளாக இருக்கிறவள், குணினி எல்லா உத்தம குணங்களும் அடங்கினவர், குஹாரி மறைவாக இருந்து அனுகிரகம் பண்றவள், குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. அப்பேற்பட்டவள் குரு ரூபமாக இருக்காள்ங்கிற ஸ்லோகத்தை பெரியவா வாயாலே கேட்டார். அந்த சன்னியாசிட்ட அப்படி சொல்லிவிட்டு திரும்பி ஒரு பார்வை பார்த்தார் நாராயண கன்ஃபர்மேஷன், நீ குருமூர்த்தியாக பார்க்குற அவ காமாட்சியாக பார்த்துட்டான் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன். நாராயண மாமாவுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கான் பெரியவா, அவரே சொல்லியிருக்கார் எங்களுக்கு என்கிட்ட ஒரு சமயம் பேசினார். இப்போ மாமா பெரியவா சரணத்தை அடைஞ்சிட்டார் பான்ஸ் நாராயண மாமா இல்லை. உபன்யாசம்லாம் கேட்டேன் பாகவதரே, நல்லா இருக்கு, நீங்கள் எல்லா மகான்களை பற்றி சொல்கிறேள், ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஏற்றுக்க முடியல என்ன என்ன மாமா சொல்லுங்கள். எல்லா மகான்களும் உண்ணுங்கிறேன், என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல, எனக்கு பெரியவா தான் இல்லாமல் தப்பு இல்லை மாமா, அப்படிதான் ஒரு நிஷ்டா பக்தியோடு தான் இருக்கணும், நமக்கு ஒரு குருன்னா அந்த குருகிட்டையே தீவிரமாக இருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் நான் ஒரு சந்தேகம் உங்களை கேட்டுக்கலாமான்னு, என்ன கேளுமோ அப்படின்னா, பெரியவா எதை முக்கியமாக உபதேசம் பண்ணினா அத்வைத்தம் தான் அப்படின்னா, அத்வைத்தம்னா என்னென்ன எல்லாம் ஒன்றுன்னு, அதான் மாமா நான் சொல்கிறேன், வெவ்வேறையாக தெரிகிற எல்லாம் ஒன்றுங்கிற தத்துவம் தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணிங்கிறது, அதுதான் பெரியவா சொன்னது, அதுக்கு அவரே திருஷ்டாந்தமாக இருந்திருக்கார். ஈடுபாடுங்கிறது ஒரு குருட்ட ஒரு மந்திரத்தில் ஒரு ரூபத்தில் வரணுமே தவிர வேறையாக தெரிகிறதும் அதுவேங்கிற தெளிவு வரணும்னு தான் நமக்கு அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால் நம்ம இஷ்ட தெய்வம் எதுவோ அதை மற்ற தெய்வத்தில் பார்க்கணும், நம்ம குரு எதுவோ அதை மற்ற குருவாக தெரிகிறதுல பார்க்கணும், நமக்கு ஒரு மந்திரம் உபதேசமாக இருக்குன்னா அதை ஜபிக்கணும், அடுத்தவா ஜபிக்கிற மந்திரமும் இதோட சாரம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேதத்துக்கு இடம் இல்லை இல்லையா, ரொம்ப பழுத்த பழம் அந்த மாமா.
ஒரு சமயம் பெரிவாட்ட என்னோட மரணம் எப்படி நேரும்னு கேட்குறாரு. உனக்கு ஆற்றுக்கு உள்ளேயும் இல்லை, ஆற்றுக்கு வெளியிலையும் இல்லை அப்படின்ட்டு. என்ன அர்த்தம் தெரியல, கிரண் கட்சி கேட்டாது போல இருக்கு. பெரிவா சித்தி ஆகிட்டா இந்த வார்த்தைக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும். பெரிவாட பூர்வாசிரம சகோதரர் சிவன்சாரை பற்றி ஒரு சம்பவம் உண்டு. பெரிவாடை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் லோட் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா யூடியூப்ல, நான் சிவராமன் சார் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பழக்கம் நமக்கு இல்லை. வார்த்தைகளாக நிறைய சத்சங்கம் பண்ணியிருக்கேன், வார்த்தை போய் சிவன் சாரையும் தரிசனம் பண்ணியிருக்கோம் நம்ம. அவள் தகப்பனாருக்கு ஒரு தரம் சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்னு எழுதி கொடுத்தார் சிவன் சார். உசந்த அனுகிரகம், அதனால இப்படி வாங்கிட்டு கண்ணை ஒத்திண்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். பிளெஸ்ஸிங்ஸ்னாலே ஆசீர்வாதம் அனுகிரகம் வசந்தது, சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்ன அர்த்தம்னு கேட்டார். ரொம்ப உயர்ந்த அனுகிரகம்னு புரியறது இல்லை. அது சரி, அது எது அப்படின்னா தெரியலையே சார் அப்படின்னு. அனாயாச மரணம், எந்த சிரமமும் நமக்கும் இல்லாமல் யாருக்கும் இல்லாமல் சாமிட்ட போகிறதுனால. அப்படியே தான் சிவன் சார் சித்தியானதுக்கு அப்புறம் தான் அவர் காலமானார், அவருக்கு அப்படி தான் கிடச்சிது. அது முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாங்க. இவருக்கு பெரியவா அப்படி சொன்னதோட அர்த்தத்தை இவர் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு மாமிட்ட சொன்னார், கன்னியாகுமரி போய் விவேகானந்தா ராக்கு விவேகானந்த கேந்திரால கொஞ்ச நாள் இருக்கலாம்னு தோன்ற மாதிரி ஞானம் பண்ணலான்னு நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்னு நான் மாமி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு தங்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணினா போக வேண்டியது கன்னியாகுமரி தரிசனம் பண்ண வேண்டியது, விவேகானந்த ராக்கில் போய் தியானம் பண்ண வேண்டியது, வேறு ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லை. கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். பெரியவாளை எப்போவுமே பெரியவா தியானம்தான் அவருக்கு. ஆற்று கிரில் இல்லை அப்படி கையை வச்சுன்னு வாசல்கிட்ட வந்துட்டார். நின்றுட்டே இருக்கேன், என்ன நின்றுட்டே இருக்கேன்னு கேட்குறான். கிளம்பிட்டேன், வாசலையும் இல்லை வெளியிலையும் இல்லை, அப்படியே உள்ளுக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, வாசப்படியிலேயே வச்சு பெரியவா அனுகிரகம் பண்ணி அவரை அழிச்சுட்டு போயிட்டேன். அவனுடைய பக்தாளுடைய வாழ்க்கையும் சரி அவரோட அந்திம காலத்திலையும் ஸ்மரணை இருந்துருத்தோம்னா பெரியவா கூட இருந்து கூட்டிகிட்டு போவாங்கிறதுக்கு இதெல்லாம் பிரமாணம். ராமகிருஷ்ண பக்தா சரித்திரத்திலேயே கடைசி நேரத்தை குருநாதர் வந்து அழிச்சுட்டு போவார்னு தான் அவர் பக்தாவுடைய சரித்திரத்தை நிரூபணங்கள் இருக்கு. யார் எந்த குருவை உபாசனை பண்ணுறாலோ ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தை குரு லோகம்னு ஒன்று இருக்குங்கிறான். கைலாசம் போல வைகுண்டம் போல சுவானந்த க்ஷேத்திரம் ஸ்ரீபுரம்லாம் இருக்கிறது இல்லையா, ஜெயந்திபுரம்னு அந்தந்த சுவாமிக்கு ஒரு ஒரு இடம், ஐயப்பனோட இடம் கைலாசத்துக்கிட்டேயே காந்தமலைன்னு ஒன்று இருக்கான், அதோடைய அர்த்தம்தான் இந்த காந்தமலைக்கு. அது மாதிரி ஒரு ஒரு சுவாமிக்கு ஒரு ஒரு க்ஷேத்திரம், அந்த சுவாமி உபாசனம் பண்ணுறதோ அங்கே தான் போவாளாம். அந்த கால ரகுபதிபுர ஜாயின்னு துளசிதாசர் ராமபக்தால் அங்கே போவான்னு சொல்கிறார். அது மாதிரி குருநாட்டாளுக்கு ஒரு லோகம், குரு லோகம்னு இருக்கான். அதை யார் யார் எந்த குருவை உபாசனம் பண்ணாலோ அந்த குரு வந்து அந்த இடத்துல அவளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கோ காத்துருப்பாராம், அவரே வந்து கூட்டின்னு போயிடுவாராம். ராமகிருஷ்ண பக்தாள்லாம் ராமகிருஷ்ண லோகத்தில் இருக்கான்னு சொல்லுவா. இப்படி பெரியவா பக்தாள்ல பெரியவா லோகம்ங்கிற லோகத்தில் இருந்துட்டு பெரியவாவோட கிருபைக்கு பாத்திரமாகி அவரால் ஒரு ஒரு விஷயங்களும் அங்கே சத்சங்கன்னா சதா அந்த லோகத்தில் என்னவா, யாருக்கும் தண்டனை கிடையாது, யாருக்கும் கெட்டது கிடையாது, யாருக்கும் நிகிரகம் கிடையாது, அனுகிரகம் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு லோகத்தில் இந்த மாதிரி பூர்ணமான நிறைஞ்ச பக்தி இருக்கிற குரு பக்தாளா பிரதோஷன் மாமா நாராயண மாமா இந்த மாதிரி உள்ள பழுத்த பக்தாளவா பெரியவாளை தவிர அன்னைக்கா வஸ்துவே தெரியாது. அவள் அந்த லோகத்தில் இருந்துன்னு பெரியவாளோட கிருப்பையை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது சத்தியமான விஷயம். ஏன்னா அவளோட பக்தி இன்றைக்கும் கேட்குறவாளுக்கு பக்தியை கொடுக்கறது. அவள் இருந்த வாழ்க்கையை நினச்சிட்டா நமக்கும் பக்தி உண்டாருது. ஒரு சமயம் ஒரு ஊரில் முகாமிட்டு இருக்கிறத ஒரு பொன் குழந்தைங்கன்னு ஓடி வந்தது, நவராத்திரி சமயம். குரு வைக்கலையா அப்படின்னு கேட்குறது பெரியவாள். நான் சன்னியாசி, ஊர் ஊராக போயிட்டு இருக்கேன், நான் குருவாவது ஒன்றாவதுன்னு பதில் சொல்லலை. நம்மளாக இருந்தால் அப்படிலாம் கேட்போம் இல்லையா, யாரோ ஒரு குழந்தை வந்து கேட்டால் அதிக பிரசங்கியாக பேசுறதுன்னு நினைப்போம். எல்லாருக்குள்ளேயும் அம்பாளை பார்க்குறவா இல்லையா, அதனால சரி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாராலும் முடியுமோ பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு. உடனே கிடுக்குன்னு பெரியவா சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு பொம்மை வாங்கிட்டு வரா,
குருகிட்ட நவராத்திரி படி ரெடி பண்ணி குருவெல்லாம் வச்சாச்சு. இந்த குருவுக்காக காத்துல அந்த குழந்தை நிற்கவும் இல்லை, கேட்டுட்டு போயிடுச்சேன். அதுக்கப்புறம் தினம் ஒரு ஒரு விதமான சுண்டல் பண்ணி சுபாசினிகள்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி தினம் நவாகரண கீர்த்தனங்கள் பாடி சாஸ்தனாம அர்ச்சனை பண்ணி பெரியவா முகாமில் நவராத்திரி அமகலப்பட்டுடுச்சோம். ஏன்னா பூஜையெல்லாம் புதுப்பரிவாட்டை கொடுத்துட்டு ஒரு பரிவராஜகராக ஒன்றும் இல்லாமல் ஏகாங்கியாக சுற்றின் இருந்த காலம். அதனால் மடத்தில் தான் நவராத்திரி நடக்கும், இவர் போகிற இடத்துல கிடையாது. ஆனால் கூட வர்றதா வந்து கூட போனவாள்னா சொல்லுவான், கன்னிகாதானமாகி அவ அம்மாவுக்கு கன்னிகாதானமாகி அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளாக இருக்கிறவா தான் பெரியவாளை தொட்டு கைங்கரியம் பண்ண முடியும். பாத்து பேருக்கெல்லாம் ராமன்கிறதுனாலலாம் பெரியவாளை தொட முடியாது. சிகாவானாவும் இருக்கணும், அவள் அம்மாவுக்கு கன்னிகாதானாகி அதுக்கப்புறம் இவள் பிறந்தவாளாக இருக்கணும். அதுதான் குவாலிஃபிகேஷன் பெரியவாளை தொடர்றதுக்கு. எல்லாரும் பெரியவாளை தொட முடியாது. நான் சம்ஸ்காரத்தில் அப்படி ஒரு பிடிமானத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே பெரியவா அப்படி பண்ணினாலும் தெரியாது. நான் கிளம்ப போகிறேன், வட இந்தியா யாத்திரை போகிறேன்னு அப்படியும் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலையே. திடீர்னு காத்தால் ஒரு 3-4 மணிக்கு எழுந்து கிளம்பினார். அப்படியே கிடுகிடு நடந்து போயிட்டே இருக்கார். எங்கேயோ பெரியவா போகிறாலையும் பின்னாடி போனால் நடந்து நடந்து போய் ஊர் எல்லையை தாண்டி விட்டார். எங்கே போகிறேன் எதுக்கு என்ன ஒரு கேள்வியும் கிடையாது. சன்னியாசி அப்படி தான் இருக்கணும். அதனால் அப்படி இருந்து காட்டினான் பெரியவா. பீட்டாதிபதிங்கிறவா சன்னியாசியாக இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனம் போல தர்ம பரிபாலனம் பண்ணணும் அப்படி இருந்து காட்டிட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே பசி தாக தூக்கம் தங்கிறது இடம் வஸ்திரம் எதை பற்றியும் கவலை இல்லைன்னு ட்ரை லீஃப்னு ஒரு மகான் ஒரு புஸ்தகம் கொடுத்தார் எனக்கு. காற்றுல பறக்கிற சருகு போல வாழக்கூடிய வாழ்க்கை, சங்கல்பம் இல்லாத வாழ்க்கை, அப்படி தான் பரிவிராஜக வாழ்க்கை. இதில் நவராத்திரிலாம் இழுத்து விட்டுக்க முடியுமான்னு அந்த குழந்தை சொல்லிடுச்சு. அதுதான் பண்ணிட்டான். ஊர் ஊராக போகிறத பாத்திரம் வச்சுக்கப்படாது, கையில் கூட வரவாழலாம், காசு வச்சுக்கப்படாது, உடுத்திக்கிற வஸ்திரம் தவிர அடுத்த வேலைக்கு வஸ்திரம் இருக்கலாம், வேற ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு சாமான் கூட இருக்கக்கூடாது. யாரை வச்சுருந்தா வராது, கூட வராது, போயிட்டு வந்துடுவோம். அங்கே போனால் அங்கே பிக்ஷை பண்ணி வைக்கணுமே இவருக்குன்னு இவர் அன்ன பிக்ஷையை விட்டுட்டார். இவாள்லாம் சாப்பிடணுமோ இல்லையா ஏதாவது, அதுக்காக என்னன்னா சட்டி பானை வாங்கிக்கணும். பிக்ஷாவந்தனம் யாராவது பண்ணினா அதில் சாமான் வாங்கி சமைக்கணும். சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்தர்கள் வந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். அந்த ஊர்லேருந்து பெரியவா இன்னைக்கு கிளம்ப போகிறேன்லாம் ஒரு நிர்ணயமும் கிடையாது. திடீர்னு சொல்லிக்காமல் ஒரு பாட்டு தண்டை திருத்தினு போக ஆரம்பிச்சிருவார். பெரியவா கிளம்பிட்டாலும் புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த சாமான்களை வச்சுக்கிறதுக்கு ஒரு கூண்டு வண்டி வரும், வேறு ஒன்றும் இருக்காது. இந்த கூண்டு வண்டியோட இதை பிடிச்சிட்டு சமயத்தில் நடப்பான், சமயத்தில் வெறுமையும் நடந்துடுவான். இவன் என்ன பண்ணணுமா, அந்த பானையெல்லாம் உடச்சி போட்டுட்டு வரணும், அடுத்த ஊருக்கு வேறு பானை வாங்கிக்கணும். அப்படி எப்படி லபிக்கிறதோ அப்படி, எப்படி கிடைக்கிறதோ அப்படி அப்படின்னு பகவத் சங்கல்பத்துக்கு பழக்கினான் எல்லாரையும் பெரியவா. அன்னன்னைக்கு காமாட்சி படிவளப்பன்னு அவர் நிரூபித்த சம்பவமே எல்லாருக்கும் தெரியும். எதை பற்றி கவலைப்படாதபடி ஒரு வாழ்க்கை. அந்த ஊரில் இந்த குழந்தை ரூபத்தில் அம்பா சங்கல்பிச்சுட்டாளே நவராத்திரி தடவுடலாம் நடக்கிறது. தினம் இது விதமாக சுண்டல் நிவேதனம் என்ன, அம்பாளுக்கு சங்கீத பிரியேன்னு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனாலே அம்பாளுக்கு சங்கீதத்தினால ஆராதனை, குங்கும அர்ச்சனை, புஷ்ப அர்ச்சனை, பாயசான்ன பிரியா அப்படின்னு சொல்லி பாயச நிவேதனம் அப்படியெல்லாம் பூஜையெல்லாம் நடந்தது. முடிஞ்ச உடனே நவராத்திரி விஜயதசமி ஆயிடுது. பெரியவா சொல்கிறா, எல்லா பொம்மையும் எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துடணும், இது பேக் பண்ணி வச்சா தானே அடுத்த வருஷத்துக்கு பயன்படுங்க வேலை நினைக்கிறா. பெரியவா சொல்கிறா, நம்ம வந்து பரிவராஜனால் வெளியில் வந்துட்டோம், மடத்தில் சுவாமிகள் பூஜை பண்ணுற நவராத்திரி, அம்பாள் சங்கல்பிச்சுருக்கா அந்த வருஷம் நடத்திண்டா, அடுத்த வருஷம் எப்படி சங்கல்பிக்கிறாளோ அப்படி. அதுக்காக பொம்மையெல்லாம் பேக் பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் நவராத்திரிக்கு இப்போ பிளான் பண்ணக்கூடாதுன்னுட்டார். எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துருவோம், கிளம்பிகிட்டே இருப்போம், அடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்போம். இது அம்பாளே ஒரு பாலையாக வந்து இந்த ஊரில் பெரியவா மூலமாக நவராத்திரி நடத்திண்டான். அநேகமான வீடுகள் பெரியவாருடைய வீடுகள், அவரே அம்மாவாக அப்பாவாக இருந்து எத்தனை பக்தர்களை காப்பாற்றியிருக்கார். நமக்கெல்லாம் தெரிஞ்சு பிரசித்தமான லீல அது நடந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊர்லேயே இருக்காங்கிறது நேற்றி தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன். உத்தியோகம் வந்து கல்கத்தா பக்கம் உத்தியோகம், பாஷை பிரச்சனை, ஆத்துக்காரை கிளம்பி போயிட்டார் தான் அந்த ஆற்று மாமிக்கு பேச முடியாது மற்ற வாழ்வோட. அந்த நேரத்தில் நக்சலேட்டுகளோட கை ஊங்கியிருந்த காலம். அவள் எந்த நேரத்தில் எந்த வீட்டுக்குள்ளே போய் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுவான்னு தெரியாது. இந்த மாமி தனியாக ஆற்றுல இருக்கிற நேரத்தில் நக்சலைட்டுனா கதவை உடச்சி உள்ளே பூந்துட்டான். காரணமே கிடையாது, கொலை பண்ணுறேங்கிற பணங்காசு எடுத்து போகிறதுக்காக வரல, கொள்றதுக்காக வரல. எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது.
அந்த மாமி வந்து நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, யாருக்கு? நான் வீட்டுக்காரருக்கு பண்ணலை. மெட்ராஸில் குழந்தைகள் படிச்சிருக்கான், அவளுக்கு ஃபோன் பண்ணி சமத்தா படிக்கணும் குழந்தைகளா, ஏதாவது துக்ககரமான செய்தி வந்தால் கூட இங்கே கவலைப்படாமல் இருந்தோம்னு பதில் சொன்னாங்க. குழந்தைகள் சொல்லி போகிறோம் தெரியும், வீட்டுக்காரருக்கு சொல்லலை, அவர் கலவரப்பட்டுருவார், அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்தார்னா அவருக்கு ஏதாவது ஆகலாம். அவன்கிட்ட சொல்கிறா, நான் பேசுகிற பாஷை உனக்கு புரிய போகிறதில்லை, கொல்றதையும் தீர்மானம் பண்ணிட்டேன், ஒரே விட்டு என்ன பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகதி சிறுக சாகரிக்காத அப்படின்னு இருக்கு. அங்கே வச்சிருக்கிற பெரியவாள் தரிசனம் சுவாமி வச்சுருந்தான், நமஸ்காரம் பண்ணி பிராணம் போகிறதுக்கு முன்னாடி சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு பண்ணியிருந்தான். இவாளுக்கு அந்த பெரியவா காளியாக தரிசனம் கொடுத்துருக்காள். ஆக்க தங்க போட்டு பெரிய கண்ணை உருட்டிண்டு சூலத்தோட பயங்கரிய பவதாரணையே தரிசனம் கொடுத்துருக்காரு. நடுங்கி போயிட்டான். இரண்டாவது இங்கே ஏதோ ஒரு சாமியார் படம் இருக்கே, பவதாரணி தரிசனம் கொடுக்குறாளேன்னா இவளை வெட்ட போறவளை பார்த்தா அவளே அம்பாள் சொரூபமா தெரிகிறாளா? அந்த மாமி பயந்து போய், அம்மா மாஜி மாப்பிஜியான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஓடி போயிட்டான். எங்களுக்கு காளி தெரிகிறான்னு சொல்றாள். சாக போகிறோங்கிற நேரத்தில் அவளுக்கு என்ன தரிசனம் ஆச்சோ தெரியல, பெரியவா காளியாக தரிசனம் கொடுத்துருக்கா பொழுது நம்மளை காப்பாற்றிட்டாரேன்னு சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் வீட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டான். அவரை ஆச்சரியப்பட்டு அடித்து கொண்டு ஒரு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால், மரணம் ஆக வேண்டிய நேரத்துலேருந்து சுவாமி நம்மளை காப்பாற்றிட்டாரு, கருணை தவிர நம்மளை யார் காப்பாற்ற முடியும், யார் கூப்பிட முடியுங்கிற நிலைமை. பகதாத்துக்காரனை கூப்பிட்ட கூட அவன் நக்சலைட்டை பார்த்தா ஓடி போயிடுவா, வரமாட்டா யாரும். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணுறத என்ன காமாட்சி காப்பாற்றினாளான்னு கேட்டார். அது யாருக்கு நடந்ததோ அவளுடைய குமாரரை நேற்றுக்கு பார்க்கக்கூடிய ஒரு காந்தியம் நடத்தினார் அப்படின்னா ஆச்சரியம். இந்த சம்பவத்தை படிச்சிருக்கோம். நேற்று அப்புறம் அவர் வெங்கடேஷார் அதை ஞாபகப்படுத்தினார் எனக்கு. எந்த நேரத்திலையும் பிரார்த்தனை பண்ணியிருந்தால் அனுகிரகம் பண்ணிடுவாருங்கிறது சத்தியம். பெரியவாட்ட பரமபக்தியாக இருக்கிற ரெண்டு குடும்பங்கள், இந்த பையனாத்திலையும் பக்தி உண்டு, பொண்ணாத்திலையும் பக்தி உண்டு, அவள் கல்யாணம் ஆகிடுத்த வாளுக்கு. பெரியவாளே சொல்லிக்கா, காமகோட்டி பெரியவாள் அங்குற தொடர்ந்து போடுறேன்னா பிரதட்சணம் வாங்கப்படாது, ஹிம்சை பண்ணின பட்டு உடுத்திக்கப்படாதுங்கிறா. அதெல்லாம் பெரியவாளோட வாக்கு கேட்டு நடந்தாதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறேன்னா, என் பேரை போடாதீங்க ஒன்று சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறது நீங்கள் கேட்கல, என் பேராது போடாமல் இருக்கணுங்க. பெரியவா அனுகிரகத்தோடு நடந்த கல்யாணம் தான் பத்திரிகையில் போட்டு கல்யாணம் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிறந்தாத்துக்கு இந்த பொண்ணு வந்திருக்கா போல். சம்பந்திகள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மன வேறுபாடு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவன் என்னை மதிக்கலை, அவன் என்னை மதிக்கலை, சம்திங் பாலிட்டிக்ஸ் பண்ணி இவாளை இவா கோபத்தினால இவாளை சேர விடாமல் பண்ணிட்டாங்க. பிரச்சனையை பெருசு பண்ணி ஊதி எந்த அளவுக்கு போயிடுதுன்னா டைவர்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு போயிடுது. எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாலே இவளுக்கு, எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாலும் அந்த மாதிரி ஒரு இல்லாத ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட்டான். வக்கீல் வரல போயாச்சு விஷயம், இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாரோட அனுகிரகத்தோட கல்யாணம் ஆச்சோ அவர்கிட்ட போல, அதுக்கப்புறம் தீர்ப்பு வரப்போகிறதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரத்த ரொம்ப காலம் பிரிஞ்சு வாழலா. அடிக்கடி முன்னாடியெல்லாம் சேர்ந்து இருக்கிறத பெரியவாளை தரிசனம் பண்ணு வருவா, தம்பதியாக போய் காமாட்சி அம்மன் தரிசனம் பண்ணுவா, வழக்கம். அந்த தரம் பொன்னாத்துக்காரா, ஏன்னா என்ன தான் பொன்னாத்துக்காரர்களுக்கு தானே வேதனை ஜாஸ்தி இருக்கும். அதனால் அவள் வந்து அவன் அழிச்சுட்டு வரா பண்ண அழிச்சுட்டு பெரியவாட்ட இது மாதிரி நடக்க போகிறதுன்றத சொல்கிறதுக்கு தயக்கம். ஏன்னா விவாகரத்துங்கிற ஒன்றை பெரியவா ஏற்றுக்கவே மாட்டான், சாஸ்திரத்துக்கு விரோதமான காரியத்தை ஒத்துக்கவே மாட்டான். வாழ்க்கையில் பார்த்தேன்னா அக்கம் பகுதி வீட்டுக்காரங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஆஃபீஸில் போனால் நம்ம கூட வேலை பார்க்குறவாளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், எல்லாம் அவன் நமக்கு ஒத்து போகிறான்னுங்கிறது கிடையாது, சரி ரைட்டு அப்படின்னு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். உறவுகளுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை, அதில் தான் மனோபேதத்தை உண்டாக்குறோம். இவாளில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். வாஸ்தவத்தில் யாரோ யாருக்கோ விட்டு கொடுக்கணும் தானே, நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடுவோமே அவ்வளோதானே. அந்த மாதிரியான ஒரு பாவனை வந்துருக்குனா அதுக்கு தான் மைத்திரி பாவம்னு பேர். மைத்திரியும் பஜத்தான்னு தெளிவாக சொல்கிறாளே, எல்லாருமே எப்பவும் நட்புணர்வோடு இருங்கோன்னா உறவுகாராட்டே இருக்க முடியாதவன் யார்கிட்ட இருக்க போகிறான் இல்லையா? அடுத்த வாழ்க்கை தேச புத்தி வரப்படாதுன்னா உன் சொந்தக்காராட்டம் உனக்கு எப்படி வரலாம்? பெரியவாட்ட போய் இது எப்படி சொல்கிறதுன்னு தயங்கின்னு இருக்கா. பெரியவா சொன்னார், போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். சரி நீ அம்மா அப்பா கிளம்பினா, நீங்கள் போக வேண்டாம், அவன் மட்டும் போட்டு வந்துட்டேன். அவள் போயிட்டான். செத்த நேரத்துக்கெல்லாம்
இந்த பிள்ளையோட அம்மா அப்பாவும் பிள்ளையோட வந்திருக்கா. இவா வரப்போறது அவளுக்கு தெரியாது, அவ வரப்போறது இவாளுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறேன், கோர்ட்டை கேஸ் போறாலும் கிடைக்கிறீங்க, மூஞ்சில் என்ன முடிச்சு நீ வாட்ட என்ன பேச்சு அப்படின்னு அங்கேயும் ஒரு கடுப்பு இருக்கு. அவனை பார்த்தா அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வா போன. அவள் அப்பா அம்மாவும் கிளம்பினா, நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருப்போம். அப்போ இவ போய் அம்பாள் சன்னிதானத்துலேருந்து அழறா, நல்லவரோட தான் வாழ்க்கப்பட்டிருக்கேன், நல்ல மனுஷன்தான், தெளிவானதுல கல்யாணம் ஆகிருக்கு. என்னமோ ஒரு சின்ன சாதாரண விஷயம் பெருசாகி பூதாகாரமாகி ஏதோ மனோபேதம் எவ்வளோ ராட்சச ரூபம் எடுத்து இப்படி குடும்பமே ஆக விட்டாது, அப்படி ஆகி டைவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சேன் அப்படின்னு வந்து அழறா. காமாட்சிக்கு அர்ச்சனை பண்ணினார் அர்ச்சகர், முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுக்க வர்றத இவன் வரான் பின்னாடி. இவளுக்கு தெரியாது, அர்ச்சகருக்கு தெரியும் வா தம்பதின்னு அவர் சொல்கிறார், சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா. சேர்ந்து யாரோட சேர்ந்து வாங்கிட்டு திரும்பினா ஆட்டுக்கார நிற்கிற ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை, பேசிக்கவே இல்லை இந்த பிரச்சனையினால். அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் தான் இருந்திருக்காது, அதனால் கான்டாக்டுக்கும் வழி இல்லை. ரெண்டு பேருக்கும் அழுக வந்துடுச்சு. அம்பாள் சன்னிதானத்தை சொல்லும்போது ஒன்றும் பேச முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசாதத்தை வாங்கிட்டா பிரதட்சிணம் பண்ணா ஒன்றும் பேசிக்கலானா. அவள் கண்கள் பேசுறது, கண்ணிலேருந்து ஜலம் வருது. ரெண்டு பேரும் பிரசாதத்தோட கோவிலுக்கு வர சேர்ந்து தெரியவா பார்த்து சிரிச்சுட்டு, என்ன காமாட்சி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாளா, அம்பாள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாளா, ஏன் பேச்சு இடமில்ல. அவளோட விஷயத்தை அவளே தீர்மானம் பண்ணிக்கிட்டுன்னு பெரியவாட்ட சொன்னாள். ஆத்து பெரியவாட்ட பெரியவாளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தான் காமாட்சி ஜட்ஜ்மெண்ட், சேர்த்து வச்சுட்டாரு. எத்தனையோ குடும்பங்கள் பெரியவாளால் வாழ்ந்த குடும்பங்கள், வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அவளை ஸ்தூலமாக தரிசனம் பண்ணாமலே அவள் மகிமைகளை கேள்விப்பட்டு அவள் ரூபத்தை பூஜை பண்ணி அதனால பக்தி உண்டாகி அந்த அனுகிறது பாத்திரமானவாளும் நிறைய பேர் உண்டு. இப்போ ஷிர்டி பாபாவுக்கு நிறைய இடங்களும் கோவில் இருக்குது, ராகவேந்திர சுவாமிக்கு நிறைய இடங்களில் மதம் இருக்குது, அது மாதிரி மிருத்திகா பிருந்தாவனம் இருக்கிறது போல் பெரியவாளுக்கு இப்போ நிறைய இடங்களில் மந்திரெலாம் ஏற்பட்டுருக்கு. சந்தோஷம், என்ன வித்தியாசம்னு கேட்டால் எல்லாரும் மகான்கள் தான், எல்லாரும் பெரியவா. அதில் வஸ்தி காய்த்தி சொல்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை. ஆனால் பெரியவாளோட வழிபாடுங்கிறதுல பிரதானம் என்ன, நம்ம வைதீக சம்பிரதாயம். பெரியவாளை வழிபடுறவா நம்ம சம்பிரதாயத்தை கும்பிட்றதா அர்த்தம், நம்ம ட்ரெடிஷனை கும்பிட்றதா அர்த்தம், நம்ம பாரதிய தர்மத்தை கலாச்சாரத்தை கும்பிட்றதா அர்த்தம். ஏன்னா கலாச்சாரத்தையும் தர்மத்தையும் பெரியவாளையும் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. கல்கட்டாவுக்கு பெரியவா போயிருந்த போது ஒரு சமயம், இப்போ நவராத்திரி நேரம், சிவாசினிகளுக்கெல்லாம் பூஜை நடந்துட்டு இருக்கிற தினம் நடக்கிறது, ஒரு அம்மா பெரியவாட்டை ரொம்ப பக்தி உள்ளவ, இப்போ ரவீந்திரநாத் தாகூர் இருந்திருக்கார், அவரும் அம்பாள் பக்தர் தான். கல்கத்தாவில் எல்லாம் வங்காளிகள் எல்லாமே அம்பாள் பக்தர் தானே, பரமஹம்சர் விவேகானந்தர் எல்லாமே அம்பாள் பக்தர் தானே. இந்த அம்மா சாந்தி நிகேதனுக்கு அடிக்கடி போவாள் ரவீந்திரநாத் தாகூரோட இடத்துக்கு. பெரியவா வந்திருக்கான உடனே நான் சாயந்தரம் பூஜைக்கு அங்கே போகிறேன், எங்கள் சுவாமிகள் வந்திருக்காங்க, சங்கராச்சாரிய சுவாமிகள். என்ன நடக்கிறது அங்கே நவராத்திரி, அம்பாள் பூஜையெல்லாம் பண்ணுறா, நவாபரண பூஜையெல்லாம் நடக்கும், சண்டி ஹோமம் நடக்கும், சிவாசினிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணுவா, கன்னியாகுமரியோட பூஜை பண்ணுவா எல்லாம் சொல்கிறா. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் கேட்குற, கன்னியா குழந்தைகளுக்கு பூஜை பண்ணுவானா எல்லா குழந்தைகளுக்கும் உண்டா இல்லை பிராமண குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்வி இப்படி கேட்குறாரு, இவரும் பெரியவர் தான் இப்படி கேட்குறாரு. நான் பார்த்த வந்து பிராமண குழந்தைகள் பூஜை பண்ணி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இழுக்கிறா. வேதம் கிடையாது, ஆனால் சம்பிரதாயத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும். அவர் ஒன்று சொல்கிறார், லலிதா சாஸ்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன் இல்லையா, நீங்கள் உங்கள் சுவாமிகள்லாம் பண்ணுவேலோ இல்லையோ. ஆமாம், ஆ பிரம்ம கீட ஜனனின்னு ஒரு நாமம் இருக்கு, பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புழு வரையில் அத்தனை பேருக்கு அம்மான்னு இருக்கு. இந்த நாமாவை நான் சொன்னேன்னு சொல்லி அவருக்கு இந்த அம்மா வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறத, பெரியவா வந்து எங்கே இருக்கே என்ன பண்ணுறாங்க கேட்குறத, இங்கே தான் இருக்கேன் நான், இங்கே பெரியவா பூஜைக்காக தானே வந்துட்டு இருக்கேன், சாந்தி நிக்கிறதுன்னு போவேன், ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட போவேன். தாகூர் அம்பாள் பக்தர்னு பெரியவாளுக்கு தெரியும். கன்னியா பூஜையை பற்றி பேச்சு வந்தது இன்னைக்கு, எல்லா குழந்தையும் உட்காந்து இருக்கிறாரா உங்கள் சுவாமிகள் கேட்டுவிட்டு ஆ பிரம்ம கீடஜனங்க அம்பாள் நாமாவை ஞாபகப்படுத்தினார். எல்லாத்துக்கும் அவள் தான், அவள் தானே அம்மா அப்படிங்கிறத பேதம் எழுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அது பெரியவாளுக்கு தெரியாது.
அவர் சொல்றார் அடுத்த நாம அவரே பதில் இருக்கே என்னன்னா வருணாசிரம விதாகினி. இந்த வருணாசிரமும் நாம எதை கொண்டாடுறோமோ அதை ஏற்படுத்தினவளே அவள் தான். இன்னன்னார் இன்னது பலனும் ஏற்படுத்தியிருக்காருன்னா அம்பாளுடைய சந்தர்ப்பத்தில் தப்பு நடக்க வழி இல்லை. டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது போல இன்னார் இது பண்ணணும்னு வச்சிருக்கே தவிர அடுத்தவாளை மட்டப்படுத்துறதுக்காக இல்லை. இவாளுக்கு இந்த இதுக்கான அதிகாரம்னு சொன்னால் மற்றவா அதுக்கு அனுசரணையாக மற்ற காரியங்கள் பண்ணணும். சமூகத்திலே பார்த்தா பூஜா காரியங்கள்லாம் வந்து அந்தணர்கள் பண்ணுறா, அப்படிதான சம்பிரதாயம் இருந்திருக்கு. தேசத்தை ரட்சிக்கிற காரியம் வீர காரியத்தை க்ஷத்ரியாள் பண்ணுறா. ஜனங்களுக்கு வேணுங்கிற ஆகார வசதிகள் உண்டாக்கக்கூடிய வியாபாரத்தை தானியங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிற வேலையை வைஷ்யாள் பண்ணுறா. இவா எல்லாருக்கும் வேணுங்கிற எல்லா விதமான சபார்டினேட் ஒர்க்கையும் சத்துர்த்தாள் பண்ணுறா. அப்படிங்கிறத இதில் பேதம் இங்கேருந்து வந்தது. வர்ணாசிரமம் படிப்படியாக இவா பண்ணணும்னு வச்சது காரணமே பரம்பரையாக வரக்கூடிய அந்த காரியம் செழிப்பாக நடக்கும். திடீர்னு ஒருத்தன் ஒன்று கற்றுக்கிறத விட பரம்பரையாக இப்போ நம்ம ஜீன்னு சொல்கிறோம் அதை இல்லையா, இந்த பரம்பரையாக ஒரு காரியம் வந்ததுன்னா அந்த காரியம் வந்து பரிமளிக்குமே தவிர திடீர்னு ஒத்தம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ணினா அது வந்து ஷைன் ஆகாது. அதனால் இது சம்பிரதாயங்கிறது ஏற்படுத்தியிருக்கனால அம்பாளுக்கு ஆபிரம கீட்டஜனனிங்கிற நாமா உண்டு, வர்ணாசிரம விதாயினிங்கிற நாமா உண்டு. அதனால் அம்பாள் போட்டது இந்த வர்ணாசிரமம். பிராமணனோ க்ஷத்திரியனோ வைஷ்யனோ சதுர்த்தனோ அம்பாள் ஏற்படுத்தினது, நம்மளாக உண்டாக்கினது இல்லை. அவளோட சங்கல்பத்தில் தான் வேதம் இருக்குது, அதுபடி தான் ரிஷிகள் இருக்கா, அவா சொன்னது தான் சாஸ்திரம், அதை கடைப்பிடிக்க வேண்டியதுதான் நம்ம வேலையை தவிர. பெரியவாட்டே நிறைய பேர் இப்போ இருக்கிறப்பல காலத்துக்கு ஏற்றாப்புல சாஸ்திரங்கள்லாம் மாற்றி கொடுக்கணும்னு கேட்டிருக்கா. பெரியவா சொல்லியிருக்கா ரிஷிகளுக்கு சமமாக நீங்கள் என்ன சொன்னதே முதல் தப்பு, அடுத்தது சாஸ்திரங்கள் எக்காலத்திலும் மாற்றப்படவே முடியாதது, ஏன்னா அது எழுதினவா சாமானிய மனுஷா இல்லை. எதிர்காலத்தை உணரக்கூடிய தீர்க்கதரிசிகளான ரிஷிகள் பிரபாவசாலிகளான மகான்கள் எழுதியிருக்காங்க. என்றைக்கும் பர்மனண்ட்டாக இருக்கிற எட்டர்னல் ட்ரூத், எட்டர்னல்லா, மாற்ற முடியாது மாற்றக்கூடாது. சாஸ்திரத்துக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர நமக்கு சாஸ்திரத்தை வளைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். அப்படி கடைசி மட்டுக்கும் தர்மமே வாழ்க்கையாக, சாஸ்திரமே வேதமே வாழ்க்கையாக. அதுக்கேற்றாப்புல ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஹிதமான ஒரு உபதேசத்தை பண்ணிட்டு யாருக்கு என்ன வருத்தம் என்ன குறைகள் இருந்தாலும் தன்னுடைய அனுகிரகத்தினால் அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்து இந்த கிருபைக்கு பாத்திரமானவாள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பிரதாயங்களில் கலாச்சாரத்தில் நம்மளுடைய சாஸ்திரத்தில் வேதத்தில் நம்பிக்கை உண்டாகிற மாதிரி பண்ணி தேசம் பூரா நடந்து நடந்து திருவடியால் பாவனம் பண்ணி பாரத தேசத்துக்கே ஒரு உன்னதமான ஸ்தானம் அயல் நாட்டில் கிடைக்கிற அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் வர வா சொல்கிறா. நாங்கள் கல்விப்பட்டோம், பாரத தேசத்தில் இருக்கிற வாழ் இது கிரேட்டஸ்ட் சேண்ட்னு கல்விப்பட்டோம். அதனால் அவளுடைய எம்பசியில் சொல்லி அமிச்சாலும் நீங்கள் பாரத தேசத்தில் வந்தேன்னு அவரை பார்க்காம போகாதீங்க, அவ்வளோ பெரிய மகானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்து பார்க்குறா. அவள்லாம் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி அவள் எதிர்பார்க்குறா. பாவம் ஒரு ஏசி ரூம் கிடையாது, ஒரு கட்டில் கூட கிடையாது, ஒரு சாதாரண கதர் காவி வஸ்திரம், ஒரு மரத்தினாலான ஒரு சொம்பு, ஒரு தண்டம், குத்துக்கால் போட்டு ஒரு கிழவராக உட்கார்ந்துட்டு இருக்க. இவர் ஏன் அவ்வளோ பெருசாக சொல்கிறான்னு ஆச்சரியப்படுறா. ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய ஆசிரமம், ஒரு ஏசி ரூமும், ஒரு பெட்டு, ஒரு பி அப்படின்லாம் இருக்க வேண்டாமோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பாவம் ஏழையாக இருக்கார், எளிமையாக இருக்கார். அப்புறம் வாடலாம் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னோடனே பைபிள்லேருந்து அற்புதமான விஷயங்கள்லாம் அவளுக்கு உபதேசம் பண்ணுறேன். எல்லாத்தையும் உள்ளடக்கினதான சனாதன தர்மங்கிறது. அவா மதங்கள்லாம் வேற வேறையே அவள் நினைக்கிறான், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி தானே நினைக்கிறோம். அப்படி பேதம் இல்லையே. அது அவளுக்கு தெரியாத பேரபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி பைபிள்லேருந்து நிறைய விஷயம் அவள் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இவ்வளோ விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு அவளுக்கு நிறைய பழங்கள்லாம் பிரசாதமாக கொடுத்து அவளை அனுப்பிச்சு அவளுக்கு மனசு நிறைஞ்சு போய் ஆகா எங்கள் தர்மத்தில் இருக்கிறதே எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகான பாத்திரங்கிற நிறைவோடு போனோம். இது அவ்வளோ பேருக்கும் பரிபூர்ணமான ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, திருப்தியை, ஆத்ம லாபத்தை, மனுஷ ஜென்மா எடுத்ததுக்கு பிரயோஜனமாக எப்படி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறையை தெளிவாக உண்டாக்கி கொடுத்துருக்கா. இன்றைக்கும் அவளுடைய தெய்வத்தின் குரலில் சொல்லப்படாத விஷயங்கள் இல்லை. நம்ம ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் தெரிஞ்சுக்கணும்னா தெய்வத்தின் குரல் படிச்சுட்டா போகிறோம். குழந்தைக்கு சொல்கிறாப்புறம் அப்படி பாலாடையில் புகட்டுறாப்புறம் அப்படி ஒரு ஒரு தர்மத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா. அவருடைய லீல சரித்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய மகாபரிவா தரிசன அனுபவங்கள்னு கோதண்ட ராமசர்மாஜி எழுதினதுலேருந்து தான் நிறைய பேர் வெவ்வேறு புஸ்தகங்கள் எழுதுறதும் பேசுகிறதும் அடிப்படையாக உள்ளது இந்த ஏழு வால்யூம் இந்த புஸ்தகம் தான். தெய்வத்தின் குரல் ஒரு ஏழு வால்யூம், இது ஒரு ஏழு வால்யூம். இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த லீலைகளை தியானம் பண்ணிட்டு அவர் உபதேசங்கள் என்ன சொல்லியிருக்காரோ அதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருந்துட்டோம்னா பெரியவாளுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய உண்மையான அஞ்சலி இல்லையா.
பெரியவாள் மேலே நமக்கு பக்தி இருக்குன்னா அவரோட மூர்த்தியை வச்சு பூஜை பண்ணுறது, அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் கூட வழிபாடு தான். வழிபாடுங்கிற வார்த்தைக்கு லிட்ரலி என்ன மீனிங்னா டு ஃபாலோ, வழிபடுதல் வழிபாடு இல்லையா. கும்பிடுறது வழிபாடுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், வழிபாடுன்னா வழிபடுதல். அவர் என்ன வழியில் போனாரோ, எந்த மார்க்கம் காட்டினாரோ, அந்த மார்க்கத்தில் நம்மளால் எந்த அளவுக்கு அனுசரிக்க முடியுமோ, அனுசரிக்க முடியாதவாட தெளிவாக திட்டமதே இல்லை. அவள் மேலேயும் அவருக்கு இறக்கம் சொல்லுவாளா, உடமுடியாதவாள உடல் ஊனமுற்றோர்னு சொல்லி அவள் மேலே பரிதாபப்படுறோம் இல்லையா. இவனால் நடக்க முடியலையே, அவன் கைகால் சரியில்லைன்னு வெய்யறது இல்லை, ஐயோ பாவம் நினைக்கிறான். அப்படி மனசளவில் பலமில்லாமல் தப்பு பண்ணுறவனையும் மனசால் ஊனமுற்றவனு நினைக்கணுங்கிறா தெரியா. அவனுக்கு வைராக்கியம் இல்லை, தப்பு பண்ணா ஐயோ பாவம் அவனுக்கு தெரிஞ்சது அவளை தானே அப்படின்னு அவனை மேம்படுத்துறதுக்கு என்ன வழி, அவனுக்கு நல்ல எண்ணம் வரத்துக்கான வழி என்ன. அப்படி இருந்து பெரியவா வந்து அத்தனை பேரையும் உதாரணம் பண்ணியிருக்கா, பண்ணிகிட்டு இருக்கா. அவரோட ஜெயந்தி உற்சவத்தில் காமாட்சி ரூபமாகவே இருக்கக்கூடிய பெரியவாளை நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தால் வழிபட்டு, குருமண்டல ரூபிணியாகவே வழிபட்டு, பெரியவா ரூபமாகவும் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருநாதராகவும் அம்பாளாகவும் ஏகரூபமாக அவர் வழிபட்டு, ஹரிதாஸ் சுவாமிகள் நிறைய கீர்த்தனம் தான் எழுதியிருக்கார். அம்பாள் மேலே அவருக்கு அம்பாள் உபாசகர் தானே, அம்பாள் மேலே கீர்த்தனம் எழுதியிருக்கார். அம்பாளை விதவிதமாக வர்ணிக்கிற நிறைய நாமாக்கள் வரும். அதில் ஒரு பாட்டில் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபி கல்யாணி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபி கல்யாணி சதா வீணா தாரிணி ஷடாட்சரி நவாட்சரி சௌபாக்ய பஞ்சதசாட்சரி தயாகரி பராபரி தயாகரி பராபரி ஹரிதாச ஹிருதயேஸ்வரி காமேஸ்வரி ஜகதம்ப கௌரி மனோரி காமாட்சி காஞ்சிபுரவாசி அம்பா கௌரி மனோரி. இந்த பாட்டு ஒரு தோணுது கௌரி மனோரி ராகத்திலேயே, அம்பாள் பெரியவாளா அங்கே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபிணின்னு எழுதினான். இந்த பெரியவா எதிர்க்க பாடி காட்டணும்னு இந்த பாட்டை எடுத்துட்டு வரார். அன்னைக்கு ஒரே கூட்டம் மடத்தில், பெரியவா தரிசனம் பண்ண முடியல. சரி பரவாயில்ல, காமாட்சி சன்னிதானத்தை பாடிடுவோம் அப்படின்னு அங்கே போனேன். அங்கே அடிக்கடி போவாருங்கன்னா அர்ச்சகாலத்தெல்லாம் இவர் நல்லா தெரியும். வாங்கோ உட்காந்து பிலாகாசத்துக்கிட்டே உட்காந்து பாட சொல்கிறேன். இந்த பாட்டு ஆரம்பித்து அவர் குரலில் கேட்கணும் இந்த பாட்டு. அப்படி இருக்கும் ஸ்லோகம் எல்லாம் மாதா மரகத சியாமா சொல்லி கௌரி மன்னுடைய ஆராதனை பண்ணி அம்பாளுக்கு நீ சந்தன காப்பு சாத்தியிருக்கான் சுருக்கிற அம்பாடு அப்படிய சௌரி ராஜ சகோதரி சங்கரி சிவ வாம பாக நிலையேஸ்வரி அம்ப ஜகதம்ப கௌரி மனோரி. ஒரு ஒரு லைனுக்கும் மூணு தரம் நாலு தரம் அது பாடிட்டேன். அம்பாளோட தரிசன ஆனந்தத்துல கண்ணை மூடிட்டுருவார், அப்படியே லயிச்சு பாடுவார். அப்புறம் அம்பாளை பார்க்கணும்னு சொன்னா டலான் கண்ணை திறந்து பார்ப்பார். அப்படி பாடிட்டு இருக்கிறத சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வரூபி அப்படின்னு பாடும்போது அம்பாள் கழுத்துலேருந்து மாலை விழுகிறது, நெத்தியில் இருக்கிற அந்த குங்குமம் தெரிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு தரிசனம் கொடுக்குறாளே அம்பாள்னு பார்த்தா மரத்துலேருந்து பெரியவா வந்துட்டாள். அந்த வரி பாடும்போது பெரியவா எதிர்க்க பாடணும்னு ஆசைப்பட்டு மடத்துக்கு போனாங்க, மடத்தில் கூட்டம். அம்பாள் சன்னிதானத்தில் பாடினா அந்த வரி பாடும்போது பெரியவாளே உள்ள சன்னதிக்குள்ளே வந்துட்டான். அதாவது காமாட்சியை பெரியவாளாக பாடினார், ரெண்டு பேரும் ஏக காலத்தில் தரிசனம் பண்ணி அந்த பாட்டை சமர்ப்பிக்கிற பாக்கியம் கிடைச்சது. அவர் சொல்லியே கேட்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இன்னொரு வேலவனை பெற்றவளேன்னு ஒரு பாட்டில் காமகோட்டி பீட்டத்தில் கனிந்த தவம் செய்பவளேன்னு பாடிட்டார். ஆனால் பக்தாள் எல்லாருக்கும் என்ன பாவனைன்னா அவரே அம்பாள், அவரே பரமேஸ்வரன்.
அவரே ராமன், அவரே கிருஷ்ணன் அப்படிலாம் பாவிச்சிருக்கா. அப்படி தரிசனமும் ஆயிருக்கு. வரதராஜ பெருமாள் கோயில் பட்டாச்சாரியருக்கு கிருஷ்ணனா தரிசனம் கொடுத்துருக்கார், பெருமாளா தரிசனம் கொடுத்துருக்கார். யார் எப்படி பார்க்கணும், பிரம்மன் தானே, எல்லாம் தானே, அதை எப்படி வேணா பார்க்கலாமே. நம்ம சத்குருநாதரும் அவாவா பக்தாள், என்ன பக்தாள் வர்றாரோ அந்த ரூபத்தில் அவா பாப்பா சுவாமி. பிள்ளையாரா, முருகனா, அம்பாளா, பரமேஸ்வரனா, மகாவிஷ்ணுவா, பாண்டுரங்கனா, எப்படிலாம் அவளுக்கு தோன்றதோ அப்படியெல்லாம் ரூபங்களில் மகான்கள் தரிசனம் கொடுக்குறான்னா, இது எல்லா மகான் சரித்திரத்தையும் இப்படி சொல்லப்படுறதே. சர்வதேவ தேவி சுரூபாய நமஹான்னு ராமகிருஷ்ணருக்கு ஒரு நாமாவே உண்டு. அப்படின்னா எல்லா மகான்களும் பிரம்ம ரூபந்தானே. இங்கேருந்து பார்த்தா என்ன ஆகாசம் தெரிகிறதோ, என்ன சூரியன் தெரிகிறதோ, கோவிந்தபுரத்து போய் பார்த்தாலே தான் தெரிய போகுது. சிங்கப்பூருக்கு ஒரு ஆகாசம், கோவிந்தபுரத்துக்கு ஒரு ஆகாசம் கிடையாது இல்லையா. அப்படி ஒரே பரபிரம்மம், வெவ்வேறு ரூபங்கள்னா நம்ம ஆனந்திச்சு அனுபவிக்கிறதுக்கா. இப்போ நம்ம விதவிதமான டிஷ்ஷு சாப்பிட்றோம், விதவிதமான வஸ்திரம் உடுத்திக்கிறோம், விதவிதமான புஷ்பங்களால் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறது போல தெய்வம் விதவிதமான ரூபம் எடுத்துக்கிறது. அடிப்படையான அதிஷ்டான தத்துவம் ஒன்றும். சந்திரசேகர பாரதி சுவாமி சிங்கேரி ஆச்சாரியர் வேதாந்த பாடம் எடுப்பார், அது பாடம் கேட்கறதுக்காக சிஷ்யாள்லாம் வருவா. அன்றைக்கி ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமாக அம்பாவை பூஜை பண்ணிட்டுருக்கேன். அவள்லாம் நினைக்கிறான், தெய்வத்துக்கு ரூபம் இல்லை, சாதாரண பக்தாளுக்கு புரியறதுக்காக ஒரு ரூபம்னு ஒன்று வச்சுருக்கு, ஒரு அர்ச்சனை பூஜை. அதெல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்டேஜில் இருக்கிறவாளுக்கு ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துட்டால் அதுக்கப்புறம் பகவானாவது, கோவிலாவது, பூஜையாவது, அர்ச்சனையாவது, இப்போ தூப தீப நிவேதனமாவது அப்படின்னு அப்படிங்கிறது அஞ்ஞானம். அந்த நிலை வந்துட்டால் கூட சரீரத்தில் நான்கிற உணர்வு இருக்கிற மட்டுக்கும், துவித பாவனை ஒரு ரேகை இருக்கிற மட்டுக்கும் கூட பூஜை பண்ணி ஆகணும்னு தான் காரணம் இல்லாத பக்தின்னு ஒரு ஆட்சிகளே எழுதிட்டான் தெரியுவா. ஆதிசங்கர் பகவத் பாதா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணினான்னா அவர் வேற, பரமேஸ்வரன் வேறையா, அவர் வேற, அம்பாள் வேறையா, ஒன்றாக இருக்கிற பாவனையிலேயே பூஜை பண்ணி காட்டணுமா. மற்றவாளோட பக்தி வந்து இது வேணுங்கிற பிரார்த்தனையோடு கூடின, காரணத்தோடு கூடின பக்தி, இது காரணம் இல்லாத பக்தி. இந்த வேதாந்த பாடம் கேட்க வந்து நினச்சிக்கிறான், சுகேரி ஆச்சாரியர் எப்படி இருக்கா, வேதாந்த பாடம் எடுக்கிற நேரத்தில் போய் லலிதா சாஸ்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாளே, இந்த ரூபத்தெல்லாம் கடந்தவள் இல்லையா அம்பாளுங்கிறான், மனசில் நினச்சிட்டு இருக்கான். பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு ஆச்சாரியர். சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கும் பெரியவாளுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. இதெல்லாம் வச்சு கூட நான் ஒரு ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணிவிட்டேன். சந்திரசேகர பாரதி சுவாமி, சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கு உபன்யாசம் பண்ணிவிட்டேன். ரெண்டு பேரும் அவ்வளோ சகிருதயமாக இருந்தவா. இவர் சொல்கிறார், இந்த மனசில் நினச்சிட்டு இருந்த பக்தர்கிட்ட லலிதா சகஸ்திர நாமத்தில் மித்யா ஜெகத் அதிஷ்டானான்னு ஒரு நாமம் இருக்குது, அதுக்கு மேலே வேதாந்த பாடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டான். இத்தனை புஸ்தகத்தில் படித்து நீ உள்ளே என்ன ஏற்றிக்கிறியோ, மித்தையாக தோணக்கூடிய மாறுதல் இருக்கக்கூடிய இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிறவளே அவள் தான். அதிஷ்டானங்கிறது சத்தியம், அதுதான் பிரம்மம். பரபிரம்மத்தை தான் நம்ம அலங்காரம் பண்ணி இப்போ குத்துவிளக்கு பூஜை பண்ணுறத விளக்குக்கு புடவை கட்டுவாள், அலங்காரம் பண்ணுவாள். சில கோவில்களும் உற்சவ மூர்த்தியை வெவ்வேறு சுவாமியாக கூட மாற்றி காட்டுவாள். உள்ளே இருக்கிற வஸ்து ஒன்று தானே. அது மாதிரி இந்த ஏக வஸ்துவாகிய பிரம்ம வஸ்துவில் நாட்டத்தோடு பூஜை பண்ண சொல்லி தான் ஆச்சாரியர்கள் தான் அவங்க கற்றுக் கொடுத்துருக்கா. அப்படி ஸ்மார்த்த சம்பிரதாயத்துக்கு அந்தந்த உற்சவத்துக்கு அந்தந்த தெய்வத்தை கொண்டாடினாலும் ஆதாரமாக இருக்கிறது பரபிரம்மம். இந்த பரபிரம்மத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்து தானே நம்மளால் வழிபட முடியும். ஏன்னா நம்ம பார்க்குறதுனா நாம ரூபமாக இருக்குது. நமக்கு எப்போது நம் நான் இந்த சரீரம் இல்லைன்னு எப்போ தோன்றுறதோ, ஒரு பேருக்கு ஒரு உடம்புக்கு நான் சம்மந்தப்பட்டவன் இல்லை, எதுக்கும் கட்டுப்படாத பிரம்ம ரூபமான சைத்தன்யம் தான் உள்ளே இருக்குன்னு என்றைக்கு அனுபவம் ஆகுதோ அதுவரையில் சகுண உபாசனை பண்ணணும். இப்போ சகுணமாக ஒரு ரூபம் வேணுமே, எல்லா தெய்வத்தையும் உள்ளடக்கின ரூபம் வேணுமேன்னு அது சத்குருநாத ரூபம் தானே. குருநாதனை வழிபடணும், குரு பாதுகை கும்பிடணும், குரு காட்டின வழியில் இருக்கணும், குரு மந்திரத்தை ஜபம் பண்ணணும், மந்திரம் கிடைக்கிறவர்கள் குருநாதர் திருநாமத்தையே ஜபிக்கணும், இதுதான் நம்ம சம்பிரதாயம். அப்படி இன்னைக்கு அற்புதமாக பெரியவாளுக்கு அம்பாள் ரூபமாக பூஜை நடந்தது, சத்சங்கத்தை கலந்துக்கிற பாக்கியம் எங்களுக்கும் கிடச்சிது. கோவிந்தபுரத்தில் இருக்கிற ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கு எல்லாரும் வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச க்ஷேத்திரம் கோவிந்தபுர க்ஷேத்திரம். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தில் பெரியவா சாந்திக்கம் பூரணமாக இருக்குது. ஞானானந்த பகவானோட சன்னிதானம் அந்த வெற்றிக்கு எல்லாரும் அவசியம் வந்து தரிசனம் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் நீங்கள் அவசியம் இதுக்கு பண்ணலாம். அது பற்றின விவரங்களும், நாங்கள் பண்ண போகிற நாமசங்கீர்த்தன உற்சவத்தோடைய அந்த பத்திரிகையும் சாஃப்ட் காப்பி வேணுங்கிறதா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன்னா அவற்றை வாங்கிக்கிறேன். பெரியவா சரித்திரம், பெரிய புராணம், மகாபக்த விஜயம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சமர்த்த ராமதாசர், ஞானானந்த சுவாமி மாதிரி மகான்கள் சரித்திரம் எல்லாம் யூஎஸ்பியில் வேணுங்கிறதா எல்லாம் ஒன்றொன்றும் 15 மணி நேரம், 20 மணி நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் யூடியூப்பில் ஏற்கனவே இருக்குது, 2 மணி நேரம், 3 மணி நேரம் சொன்னதெல்லாம் இருக்குது. பெரிய சரித்திரங்கள், விஸ்தாரமாக சொன்ன சரித்திரங்கள்லாம் யூஎஸ்பியில் வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு காணிக்கையை செலுத்திட்டு சத்சங்கத்தை பூர்த்தி
அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கனந்த கோடி மங்களம், என்னுடைய விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், நிச்சயாவுக்கு மங்களம். முருகாத நெஞ்ச முன்பால் முருகிட்டே முருக்கத்தால், முருகாத கண்ணீரால் பெருகிட்டே பெருக்கால், கருகாத ஞான பூத்தி தழுத்தி இன்ப கனியை காண, கருகாத இயற்கையான சித்தியை சந்தரிக்கும் சக்தியம், பஞ்சபூத பேதமாய் பிரபஞ்சமாய் பிரச்சண்டமாய்வீராக தன்மையும் தனக்கியற்ற வன்மையும் வாழினால் பயன்களும் பாக்கிலே வரங்கள், பக்தியில் கசிந்தழிந்து பாடுகின்ற பாண்மையும் பாடுவோர் கணேக போக பாக்கியங்கள் பறந்து நாடலாம் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம், கர்மசக்தி வாழ்க வெண்டு சந்தபம் கொண்டாடுவோம், ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம், கர்மசக்தி வாழ்க வெண்டு சந்தபம் கொண்டாடுவோம். சத்குரு ஜெய சத்குரு ஜெய சத்குரு ஜெய மங்களம்,